ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு 220F. இந்த வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் இல்லாமல் வண்டி ஓட்டினதால பிஸ்டன் ஃபுல்லாக சீஸ் ஆயிடுச்சு. கிளச் பிளேட், டைமிங் செயின், போர் பிஸ்டன், வால்வ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்டனோட கண்டிஷனை பார்ப்போம். இதுதான் அந்த வண்டியோட பிஸ்டன், பழைய பிஸ்டன். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக சீஸ் ஆகி ஸ்க்ராச் ஆகிருக்கு. இது ஆப்போசிட் சைடு. இது வந்து இன்லெட் சைடு. இன்லெட் சைடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் எக்ஸாஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருக்கும். இது ஏன்னா எக்ஸாஸ்ட் சைடு தான் நமக்கு வந்து இந்த எரிஞ்ச அந்த நெருப்பு எல்லாமே, அது புகலாம் வந்து அந்த அதுவழியாக தான் வெளில வரதுனால எக்ஸாஸ்ட் சைடும் அதிகமாக எப்பவுமே சீஸ் ஆகும். எல்லா வண்டிலையுமே அப்படி தான். இன்லெட் சைடை விட எக்ஸாஸ்ட் சைடு தான் பயங்கரமாக சீஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக பிஸ்டன் சேஞ்ச் பண்ண போகிறோம். போர் பிஸ்டன் எல்லாமே வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி இந்த வண்டி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டோட்டலாக வந்து கிளச்சு எப்படி போர்லாம் பிரித்து வச்சுருக்கோம். இது எப்படி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் செயினை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணோம். இது வந்து புது டைமிங் செயின். டைமிங் செயினை வந்து இந்த ஹோல்டருக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு, இந்த ஹோல்ஸ் உள்ளே விட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழைய செயினோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது ரெண்டு செயினும் ஒரே சைஸ் தான் இருக்கா, இல்லை லென்த்து ஷார்ட்டாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து பஜாஜில் நிறைய மாடல் இருக்குது. நம்ம செயினோட லென்த்தை கரெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயினை இந்த போரோட ஹோல்ஸுக்குள்ளே விடணும். அதாவது செயின் கைடு ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வழியாக விட்டு இப்படி வாங்கிடணும். வாங்கிட்டு அதை அந்த செயினோட புள்ளியில் மாட்டிடணும். கியர், டைமிங் செயின் கியர் இருக்கும், அந்த கியர் இது உள்ளே இருக்கும், அதில் மாட்டிட்டு செயினை அதோட இடத்துல விட்டுணும். அவ்வளோதான். இப்போ செயினோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து டைமிங் செயின் பேடு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் டைமிங் செயின் பேடு. ரெண்டு பேடு வரும். இந்த பேடு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த பேடு வந்து மூமெண்ட்டில் செயின் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பேடை இதுக்குள்ளே அப்படி விட்டு இதில் ஒரு இந்த மாதிரி வித்தியாசமான போல்டு ஒன்று இருக்கும், அந்த போல்டு போட்டு லாக் பண்ணும். அஞ்சாம் நம்பர் அலங்கியிருக்கோம், அதை டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேடு மாட்டியாச்சு. அடுத்து பிஸ்டன் மாட்டணும். பிஸ்டன் எப்படி மாட்டணும்னா, இந்த அம்புக்குரி ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து சைலன்சர் பக்கம் வச்சு மாட்டணும். சப்போஸ் இதில் வந்து இன்னு போட்டிருப்பாங்க, இன்னுனா இன்லெட், அது இன்லெட் பக்கம் வச்சு மாட்டணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் போடல, ஏரோ மார்க் தான் போட்டிருக்கோம். ஏரோ மார்க் போட்டிருந்தால் அப்போ அது வந்து சைலன்சர் பக்கம் தான் வச்சு மாட்டணும். இந்த வண்டியில் சைலன்சர் பக்கம் இதுதான், அதனால் இந்த பக்கம் வச்சு பிஸ்டன் பின்னை லாக் பண்ணிக்கலாம். இதுதான் பிஸ்டனோட பின்னு போட்டாச்சு. இப்போ வந்து பிஸ்டனோட சர்க்லிப், இந்த பின்னு வெளியே வராமல் இருக்குது, சர்க்லிப் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வேஸ்ட் வச்சு உள்ளே விழுந்துடாமல் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளிப்பை போட்டு லாக் பண்ணுறோம். பிஸ்டன் பின் லாக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம போர் கேஸ்கட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் போர் கேஸ்கட்டு. இதில் எந்த பிஸ்டன் போட தேவையில்லை. இது அழகாக அப்படி டைமிங் செயின் உள்ள வாங்கி அதுக்குள்ளே பிஸ்டன் குழுங்க வச்சு அந்த டெவல் பின்ல கேஸ்கட்டை உட்கார வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. போர் கேஸ்கட் போடுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த புது சிலிண்டர் கிட்டே லைட்டாக லூப்ரிகேட் பண்ணிட்டு அதை பிஸ்டனில் ஃபிட் பண்ணிடலாம். லைட்டாக பிஸ்டன் மாதிரியும் ஆயில் போட்டுங்க, லூப்ரிகேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு 2 செகண்ட் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஒரு 1000 தடவை மேலே கீழே போயிட்டு வந்துடும், அதனால் லைட்டாக டேமேஜ் ஆகும். அதனால் லூப்ரிகேட் பண்ணினா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சிலிண்டரை டைமிங் செயினுக்குள்ளே விட்டு வாங்கிட்டு அழகாக பிஸ்டனை சிலிண்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம். ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். இதை வந்து மறுபடி தினமும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த ரிங்ஸ்லாம் கரெக்டாக படி வச்சு கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரீயாக அதை போயிட்டு சீட்டிங் ஆகிற அளவுக்கு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சிலிண்டர் போயிட்டு சீட்டிங் ஆகிடுச்சு. அதுதான் டோர் கிட்டே மாட்டியாச்சு. அடுத்து டைமிங் செயினோட இன்னொரு பேடு, அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஹெட்டோட டெவல் பின், இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டெவல் பின்லாம் ரொம்ப முக்கியமானது. அது வந்து சைஸ் மாறவும் கூடாது, டெவல் பின் இல்லாமல் மாட்டவும் கூடாது. அடுத்து ஹெட் கேஸ்கட் போடணும். ஹெட் கேஸ்கட்டில் லைட்டாக ஃபேஸ் போட்டுக்கலாம். நம்ம பேக்கிங்க அந்த டைமிங் செயின் கைடு கம்பிக்குள்ளே விட்டு அப்படியே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேஸ்கட் உட்காந்து வச்சு. அடுத்து நம்ம அது மேலே ஹெட் சீட்டிங் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா 220 ஹெட்டு. இது நம்ம பட்டையில் கொடுத்து இந்த வால்வெல்லாம் புதுசாக மாற்றி சீட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஏன்னா சீஸ் ஆகிடுச்சுன்னும் போது நம்ம போர் பிஸ்டன் மாற்றும்போது கண்டிப்பாக கம்பல்சரி வால்வெலாம் மாற்றி தான் ஆகும்.
இல்லைனா உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வரும், கம்ப்ரஷன் லோ ஆகிடும், இந்த நிறைய ப்ராப்ளம் வரும். அதான் வால்வ் மாற்றி தான் ஆகணும். இப்போ சி ஹெட்டை சீலிங் பண்ணலாம். ஹெட்டையும் அதே மாதிரி அந்த கம்பிக்குள்ளே விட்டு வாங்கி அதே மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹெட் உட்காந்துச்சு பக்கா. இதான் ஃப்ளக்கு ஸ்லீவு, இது இந்த பக்கம் வரும். ரைட் சைடு ஸ்பார்க் ப்ளக் இருக்குனால ஸ்லீவ் வரும். இதுதான் கேன் சாஃப்ட். இப்போ அடுத்து நம்ம கேன் சாஃப்ட் டைமிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் டைமிங் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம கிராங்க் சாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் சாஃப்ட்டு இந்த மெயின் டிரான்ஸ்மிஷன் கியரில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மார்க் இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் இருக்கும். இந்த ரெண்டு மார்க்கையும் நேராக வச்சாலே நமக்கு இன்ஜின் டாப்பில் பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இது ரெண்டும் நேராக இருக்குது, பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து கேன் சாஃப்ட்டு டைமிங் வச்சு மாட்டோம். கேன் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் டி மார்க் வரும். டி மார்க்னா டாப்பு, இந்த டி வந்து டாப்பில் வரணும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு கோடும் இந்த ஹெட்டோட மட்டத்துக்கு வரணும். நான் எப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டைமிங் வச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டி மார்க்கு மேலே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் இந்த சின்ன சின்ன ரெண்டு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக இந்த ஹெட்டோட மட்டத்துக்கு சரியாக இருக்கும். இதுதான் வந்து கேன் சாஃப்ட்டோட டைமிங்கு. அந்த டைமிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த கிராங்க் சாஃப்ட் டாப்பு இந்த கோட்டுக்கு நேராக கரெக்டாக நிற்கணும். இதுதான் பல்சரோட டைமிங், இது பிஸ்டன் டைமிங். இது அடுத்து நம்ம கேன் சாஃப்ட் மேலே கப்பு மாட்டி அதை டைட் பண்ணலாம். மவுண்டிங் போல்ட்டை ஃபுல் டைட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பல்சரோட கேன் சாஃப்ட் கப்பு, அதாவது மேலே ஹெட்டு கப்புன்னு சொல்லுவாங்க. இது உள்ள ரெண்டு ரேக்கராம் வரும், இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டு ரேக்கராம் வரும். இதுதான் வந்து வால்வ் ஆப்ரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேன் சாஃப்ட் வந்து இந்த கேம் ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த கேம் இதை புஷ் பண்ணும்போது இந்த வால்வ் இப்படி அப்டேட் பண்ணி இன்ஜினில் வந்து பெட்ரோல் உள்ள அனுப்புறது, எரிஞ்ச புகை வந்து வெளில அனுப்புறது அதோட வேலை, வால்வ் ஓப்பன் பண்ணுறதோட வேலை. நம்ம இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேம் சாஃப்டோட டம்மி கப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய வண்டிகளில் இதில் தான் ஆயில் லீக் ஆகும். இது மாட்டும்போது லைட்டாக அதில் பேஸ்ட் போட்டு மாட்டோன்னா நமக்கு ஆயில் லீக்கேஜ் எதுவும் வராது. ஏன்னா வந்து இதில் ஹெட்டில் வந்து கேஸ் கட்டோ ஓரிங்கோ எதுவுமே கிடையாது. ஹெட்டு கப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட்னால தான் வந்து ஆயில் லீக் ஆகாமல் இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாக பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கப் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கேன் சாஃப்ட் அலங்கி போல்டுக்கு நேரம் இப்படி வரும். அடுத்து நம்ம ஃபுல்லாக மேலே பேஸ்ட் போடலாம். பேஸ்ட்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கேன் சாஃப்ட் கப்பை இதில் கேன் சாஃப்ட் மேலே வச்சு செட்டிங் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜினே கீழே இறக்கி தான் மாட்டுவாங்க 220. ஏன்னா இது கப்பு வெளியில் வராது, வெளியில் வந்தாலும் மறுபடியும் உள்ளே எடுத்து போட்டு ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெட் போல்டு மட்டும் லூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே அழகாக படி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக 150 எப்படி சீட்டிங் ஆகுதோ அதே மாதிரி 220 சீட்டிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இன்ஜினோட ஸ்டெட் போல்டு போட்டு டைட் பண்ணிடலாம். ஸ்டெட் போல்டு போட்டாச்சு. இந்த டாப் பிளேட் போல்டெல்லாம் டைட் பண்ணிக்கணும், ஃபுல் டைட் பண்ணோம். நம்ம டைட் பண்ணியாச்சு, நாலு போல்டையும் டைட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சுத்து போல்டு, இது 8 போல்டு, 8 6 போல்டு ஃபுல் டைட் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்கு ஸ்லீவ் போட்டு இல்லைங்களா, இதில் ஒரு அலங்கி வரும் அடியில், அந்த அலங்கி போட்டு டைட் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த ஸ்லீவ் வந்து லூஸ் ஆகிடும், ஆயில் லீக் ஆகும், நிறைய ப்ராப்ளம் வரும். டைட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆயில் பம்போட அந்த பேஞ்சோ போல்ட்டை கனெக்ட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆயில் பம்போட பேஞ்சோ போல்ட்டு. இது வழியாக தான் வந்து நம்ம ஆயில் பம்போட ஆயில் ப்ரெஷர் வந்து மேலே எட்டுக்கு ரேக்கராமுக்கு கேன் சாஃப்ட்லாம் ஏறும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெளியில் ஒரு வாஷர் வரும், உள் பக்கம் ஒரு வாஷர் வரும். பேஞ்சோ போல்ட்னாலே ரெண்டு வாஷர் வரும். அது இந்த பைப் உள்ள விட்டு இன்னொரு வாஷர் போட்டு சரி. இன்னொரு வாஷர் போட்டு அது அந்த ஹோல்ஸில் போரில் ஒரு ஆயில் ஹோல்ஸ் இருக்கும், அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை மெதுவாக கையால் டைப் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே ஸ்பானர் போடக்கூடாது. நிறைய பேர் இதை ரேங்க் த்ரெட் ஏற்றி த்ரெட்டு காலி பண்ணிடுறாங்க, அப்புறம் அது போரில் ஆயில் லீக் ஆகுது, நிறைய ப்ராப்ளம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கையால் ஃப்ரீயாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஏறிச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்பானர் போட்டு டைட் பண்ணிடலாம். ஸ்பானர் போட்டு டைட் பண்ணும் ஃப்ரீயாக இருக்கணும், அது டைட் ஆச்சுன்னா ரேங்க் த்ரெட் ஏறுதுன்னு அர்த்தம். அதனால் கரெக்டாக இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும்.
ஆயில் பம்பு போல்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் டைமிங் செஞ்சு டென்ஷனர் மாட்டணும். டென்ஷனரில் ஒரு கேஸ் கட் வச்சுட்டு டென்ஷனர் ரிவர்ஸ் பண்ணிடணும். ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னா, டென்ஷனர் வந்து இது நார்மல் பொசிஷன் இருக்கும். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை டைட் பண்ண டைட் பண்ணால் கிளாக் ஆன்டி கிளாக் வச்சில் பண்ண போனால் என்னாகனா அந்த புஷ் ஆட் வந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் அது லாக் பண்ணிடணும். லாக் பண்ணதுக்கப்புறம் அதை உள்ளே வச்சுட்டு கேஸ் கட் போட்டு உள்ளே வச்சுட்டு டென்ஷனர் போல்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். போல்டை ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணி விட்டணும். அதை ட்ரிங்ஸ் போட்டு அந்த போல்டை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல் டைட் பண்ணிச்சு. இப்போ டென்ஷனரை ரிவர்ஸ் பண்ணி விட்டணும். அதே மாதிரி கனெக்டர் உள்ளே போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கனெக்டர் டைட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். இப்போ வந்து டென்ஷன் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, டைமிங் செயின் வந்து டைட் ஆகிடும் கீழே. இதுக்கப்புறம் டென்ஷனோட அந்த கப்பு டின்னம் போல்டு தான், டின்னம் போல்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ கிளிச்சு மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த வண்டியில் பேலன்ஸ் கீர் மாட்ட போகிறோம். பேலன்ஸ் கீர் எப்படின்னா, இதில் இந்த ராடில் பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வந்து கொஞ்சம் டேப்பராக இருக்கும், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த டேப்பராக இருக்கிற பக்கம் வந்து இன்ஜின் குள்ளே போகணும், அதாவது இந்த பொசிஷனில் உள்ளே போகணும், திருப்பி மாட்டக்கூடாது. கொஞ்சம் உள்ளே போகணும்னா அது புல்லரில் எப்படி வச்சு மாட்டோம்னா இந்த மாதிரி புல்லரில் வச்சுட்டு, இதுதான் வந்து சிசர் கீர் புல்லர். இது இதில் ரெண்டு த்ரெட்டு, அதாவது ஆஃப் ஒன்று ஆஃப் ஆஃப், இது ஒன்று இது ரெண்டு, ரெண்டு த்ரெட்டு, அதாவது ரெண்டு த்ரெட்டு கணக்கு வரும். இதுலேயும் அதே மாதிரி ஆஃப் ஒன்று ரெண்டு, இதையும் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணணும், அதையும் ஆண்டி கிளாக் வைஸ் பண்ணணும். ரெண்டுனா டைமிங் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இதில் ஒரு வாஷர் வந்துருங்க, இதில் உள்பக்கம் ஒரு வாஷர் வரும். இதை பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டாப்பில் இருக்கும்போது இந்த மார்க், இதில் ஒரு டாட் தெரியும். இந்த டாட் வந்து இது உள்ளார ஒரு மார்க் இருக்கும், அதுக்கு நேராக வச்சு சிசர் கீரை உள்ள உட்கார வைக்கணும். அவ்வளோதான், கீரை உட்காந்துச்சு. இப்போ வந்து கிளச்சு பெல்லு தூக்கி சிடி பண்ண வேண்டியது. இப்போ கிளச்சு பெல்ல இந்த கிராங்க் சாஃப்ட்ரு இந்த மெயின் கீரோட ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்சர் கீரோட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். மார்க்லாம் மாறக்கூடாது, கரெக்டாக வச்சு இது மாதிரி சீட்டிங் பண்ணிடணும். கிளச்சு பெல்லை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வாஷர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டேப்பர் இருக்கும், இன்னொரு பக்கம் சமமாக இருக்கும், அதாவது டேப்பர் இருக்கிற பக்கம் உள்ளே போகணும். ஏன்னா இதில் ஒரு டேப்பர் இருக்கும் சாஃப்ட்டில், அந்த டேப்பர் இந்த டேப்பரோட மேட்ச் ஆகணும். நீங்கள் மாற்றி மாட்டினீங்கன்னா கிளிச் சரியாக வேலை செய்யாது, கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம கிளிச்சு அசம்பிளியே மாட்ட வேண்டியது தான். இதான் கிளிச் அசம்பிளி, பல்சர் ஓடுது ஃபுல் செட்டு. இதுலேருந்து கிளிச் கட் எல்லாம் தேஞ்சு போச்சு, அதெல்லாம் ஃபுல் செட்டு மாட்டோம். 220 இது ரேட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1491 வரும். ஃபுல் அசம்பிளி அசம்பிளி அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. இது கரெக்டாக கொஞ்சம் தள்ளி மாட்டி எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அதில் உள்ள தள்ளி கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கிளச்சு வாஷர் போட்டு அது மேலே நட்டு போகணும். கிளச்சு வாஷர், இந்த வாஷரில் டேப்பர் இருக்கும், டேப்பர் வந்து உள் பக்கம் போகணும், மேடாக இருக்கிற பக்கம் வெளில வரணும். எல்லா வண்டியிலையும் மாட்டுற மாதிரி தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் ஆப்போசிட் த்ரெட் வரும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைட் பண்ணிங்கன்னா சுற்றினீங்கன்னா டைட் ஆகும், கிளாக் வைஸ் சுற்றினா லூஸ் ஆகும். மற்ற நெட்டுங்களை விட இது வித்தியாசமாக இருக்கும். நம்ம சாதாரணமான போல் நெட்டு விட ஸ்ட்ரைட் ஆப்போசிட், லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் பண்ணால் லூஸ் ஆகும். பல்சர் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த நெட்டை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இந்த மாதிரி ஒரு கியர் ஹோல்டர் வச்சு கிராங்க் சாஃப்ட்டுக்கும் கிளச்சிக்கு நடுவில் அதை வச்சுட்டு இது ரொட்டேஷன் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணி வேண்டியது. இப்போ இந்த புல்லரை வெளியெடுத்துடலாம், சிசர் கீரோட புல்லரை வெளியெடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும். இந்த வாஷர் வரும், அதாவது இந்த சிசர் கீரில் உள்பக்கம் வெளிப்பக்கம் ஒரு வாஷர் வரும். அதுக்கடுத்து சிசர் கீரோட கவரை போட்டு லாக் பண்ணிடலாம். இதோட கவர் இது, இந்த கவர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். இதில் 3 ஐட்டம் போல்டு வரும், அதை போட்டு டைட் பண்ணிடலாம். அடுத்து கிளச்சில் வர
அந்த ரிலீஸ் பேரிங், அதாவது புஷ் பேரிங்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து கிளச்சை ஆப்ரேட் பண்ணி கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறது. அந்த பேரிங் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்து ரோட்ரு, இதுதான் ரோட்ரு கப்பு, இதை மாட்டிட்டு அதுக்குள்ளாரையும் ஒரு வாஷர் வரும், அதே டேப்பர் வாஷர் தான், கிளச்சில் மாட்டணும்ல அதே மாதிரி வாஷர் தான். டேப்பர் வந்து உள்பக்கம் வரணும், மேடு வந்து வெளிப்பக்கம் வரணும், அது மாதிரி வச்சு மாட்டிட்டு. இதோட த்ரெட்டு நார்மல் த்ரெட்டு தான், அதாவது நம்ம கிளாக் வைஸ் டைட் பண்ணால் டைட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் டைட் பண்ணால் லூஸ் ஆகும், நார்மல் தான். அதோட புல்லரில் அதை உட்கார வச்சு டைட் பண்ணி வேண்டியது தான். இந்த ஹோல்டரை வச்சு அதே மாதிரி கீழ் பக்கம் லாக் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணிக்கணும், டைட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரோட கப்பு இருக்கும், அந்த கப்பு மாட்டணும். கப்பு போட்டு இதில் மூணு ஸ்டார் ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை அதில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். மூணு ஸ்க்ரூ வரும், இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபுல் டைட் பண்ணிக்கங்க, ஏன்னா ரன்னிங்கில் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கிளச்சில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் மாட்டணும். ஆயில் பம்போட இந்த கியர் வந்து நம்ம கிளச்சில் இருக்கிற இந்த கியரோட மேட்ச் ஆகிட்டு ரொட்டேஷன் ஆகும். ஆயில் பம்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகாது, இன்ஜினே சீஸ் ஆகிடும். கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாஸ்டிக் கியர் வந்து கிளச்சோட அந்த மெட்டல் கியரோட இந்த இடத்துல மேட்ச் ஆகும். அதை மேட்ச் பண்ணிட்டு அதோட போல்டு, மூணு போல்டு போட்டு லாக் பண்ணணும். அடுத்து கிளச்சு கேஸ் கட் மாட்டணும், இதில் லைட்டாக கிரீஸ் மட்டும் தடவிலாம், ஏன்னா வந்து கரெக்டாக கேஸ் கட் சீட்டிங் ஆகிறதுக்காக எந்த பேஸ்ட்டும் போடக்கூடாது. லைட்டாக மட்டும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கேஸ் கட்டாக சீட்டிங் பண்ணிடுது. இதில் டபுள் பின் ரெண்டு இருக்கும், அந்த டபுள் பின்ல கரெக்டாக சீட்டிங் பண்ணிட்டு அந்த கிரீஸோட பசையில் வந்து இது ஒட்டிக்கும் கரெக்டாக. அப்போ என்ன வேணால் அந்த ஹோல்ஸோட சைஸ்லாம் மாறாது, அந்த இடம் மாறாமல் இருக்கும்போது கரெக்டாக சீட்டிங் ஆகும். அடுத்து கிளச்சு கேஸில் இந்த ஆயில் பம்போட புஷ் ஷாட் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிடலாம். இதெல்லாம் செக் பண்ணி கீழே விழுந்துடும் கட்டும் போது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணணும். பிரீத்தர் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கேஸை கரெக்டாக படி வச்சிடலாம். கடைசியாக ஒரு முறை எல்லாத்தி செக் பண்ணிங்க, ஏதாச்சும் டைப் பண்ண மறந்துட்டுருப்போம் இல்லை ஏதாச்சும் மாட்டாமல் விட்டுருப்போம், அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளச்சு கேஸை கவர் பண்ணிடலாம். கேஸோட சுத்து போல்ட் எல்லாத்தையும் ஆப்போசிட் போட்டு டச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆயில் கூலர் இருக்கிறதுனால கேஸ் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாது. கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு போல்ட்டு டைட் பண்ணுற வரைக்கும் தான் வருவோம், அதுக்கப்புறம் கரெக்டாக சீட்டிங் ஆகிடும், நம்ம ஃப்ரீயாக டைட் பண்ணிக்கலாம். வால்வெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க, இன்லெட் எக்ஸாஸ்ட் ரெண்டுமே 0.05 இன்லெட்டு 0.08 எக்ஸாஸ்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து சைலன்சரை மாட்டலாம். அடுத்து சைலன்சர் மாட்டணும், சைலன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் கேஸ்கட் வரும், அதில் லைட்டாக கிரீஸ் வச்சு ஹெட்டு இருக்க சைலன்சர் மூக்கு உட்கார வச்சுருங்க, ஏன்னா அது கீழே விழாமல் இருக்கிறது தான் கிரீஸு, அதில் எதுவும் பேஸ்ட்லாம் போட தேவையில்ல. கேஸ்கட் உட்கார வச்சுட்டு அடுத்து சைலன்சரை அந்த மூக்குக்குள்ள சீட்டிங் பண்ணிடலாம். சீட்டிங் பண்ணிட்டு இந்த சைலன்சரோட கிளாம்பை லாக் பண்ணலாம். லாக் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு 12 சைஸ் போல்டு வரும், அதை லாக் பண்ணலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சைலன்சர் மவுண்டிங் இந்த ஃபுட்டர் ஸ்டிப்னியனில் வரும், ஒரு அலங்கி போல்டு, அதையும் போட்டு லாக் பண்ணிட்டு அதோட பேக் சைடில் ஒரு பெரிய வாஷர் வரும், அதுக்கடுத்து ஒரு 17 சைஸ் நெட்டு வரும், அதை போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா சைலன்சர் ஃபிட்டிங் ஆகும். ப்ளக் ரெண்டு ப்ளக்கையும் புதுசாக மாற்றிங்க, ஸ்பார்ட் ப்ளக்கு கம்பல்சரி, அது நல்லா இருந்தாலும் இருந்தாலும் இன்ஜின் வேலை பார்க்கும்போது ப்ளக்கு மாற்றிருங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது செல்ஃப் போடும்போது செல்ஃப் மோட்டர் மட்டும் ரன்னாச்சு, இன்ஜின் ஒன்று ரன்னாவில், அதனால் நம்ம செல்ஃபில் ஒன்றே கிளச்சை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு மேனட்டை ரிமூவ் பண்ணிடலாம், மேனட் நெட்டை கழட்டிட்டு மேனட் புல்லர் போட்டு மேனட்டை ரிமூவ் பண்ணலாம். போதும், இதுதான் பழைய ரோலரு, இதெல்லாம் தேஞ்சு போச்சு, அதனால தான் நமக்கு வந்து செல்ஃப் எடுக்கல. அடுத்து நம்ம புது ரோலர் கிட்ட மாட்ட போகிறோம். இந்த ரோலர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு சின்ன புஷ் வரும், அதை இதுக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு சின்ன கனெக்டர் வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை ஆப்போசிட்டில் உள்ளே தள்ளணும், தள்ளிட்டு இது மாதிரி ஒரு ரோலரை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒன் வேவாக வேலை செய்யும், அதாவது ஒரு பக்கம் சுத்தினா ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பக்கம் சுத்தினா டைட் ஆகும். இது மாதிரி மொத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோலர் வந்து மூவ்மெண்ட் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரும் ஸ்ப்ரிங் டென்ஷனில். இதுதான் ஒன் வேவாக வேலை செய்யும், இது மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 ரோலர் வரும், 6 ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மொத்தம் அஞ்சு ரோலர் தான் வருது, சில வண்டியில் ஆறு வரும். அதுக்கப்புறம் இந்த ஒன்று கியர் நம்ம ஃபிட் பண்ணோம். இது எப்படி வேலை செய்யணும்னா, இந்த பக்கம் ஃப்ரீயாக சுற்றும், ஆப்போசிட்டில் சுற்றாது. இதுதான் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், அடுத்த பக்கம் சுற்றாது. செல்ஃப் போடும்போது இது இந்த பக்கம் ரொட்டேஷன் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேக்னெட் வந்து இந்த பக்கம் ரொட்டேஷன் ஆகும்போது இந்த வீல் ஃப்ரீயாகிடும், செல்ஃப் மோட்டர் தனியாக பிரிஞ்சிடும். அதுக்காக தான் ஒன்று இது. இது இந்த மாதிரி ஃப்ரீ ஆகாமல் டைட்டாக ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் அந்த பால் சுழர் போயிடும். அதனால தான் செல்ஃப் எடுக்க போகும். நமக்கு கரெக்டாக அந்த கீழே குறைச்சி ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து செல்ஃப் மோட்டரோட கவுண்டர் கீர். இது ஃபிட் பண்ணிவிட்டு மேக்னெட் நெட்டை போட்டு லாக் பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒன்றரை அளவரை மாற்றி முடிச்சாச்சு, அடுத்து மேக்னெட் கேஸாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 220 இன்ஜின் மாட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம். இன்னும் டேங்க் மாட்டல, லைட்டாக பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பைக் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்ஜின் நாய்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. வண்டி பிக்கப் நல்லாயிருக்கு, நாய்ஸ் நல்லாயிருக்கு. ஷெல்ஃபும் கரெக்டாக இருக்குது. நமக்கு ஷெல்ஃபில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் ஷெல்ஃப் போடும்போது மோட்டர் மோட்டர் சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை, நல்லா இன்ஜின் பக்கம் வரேன் ஆகுது, இன்ஜின் நாய்ஸும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு லென்த்தான வீடியோ தான், இவ்வளோ தூரம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.